ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப். ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு இருந்தீங்க, ப்ரோட்டீன் ஷேக்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு இருந்தீங்க, வீட்டில் செய்யாமல் வெளியேருந்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் வந்துட்டு கண்டிப்பாக காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே ஏதோ ஒரு டைம் தயவு செஞ்சு ஒரு 1 hour அது ஒர்க் அவுட்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் சூரியன் உதிக்கும் போது இருக்கிற வெயிலும் சூரியன் மறையும் போது இருக்கிற வெயிலும் கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes அது தைராய்டு பேஷண்ட்ஸ் அதை சூரியனை பார்க்கணும், சூரியனுக்கு முன்னாடி உட்காரணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு கொத்தமல்லி விதை வந்துட்டு நைட் ஒரு ஃபுல் டம்ளரில் ஊற வச்சுட்டு காலையில் அதை ஃபில்டர் பண்ணி அதை தண்ணி குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 liters தண்ணி குடிக்கிறோம்னா அந்த 3 liters தண்ணியிலையும் ஒரு 2 pinch மஞ்சத்தூள், வீட்டில் செஞ்ச மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வச்சு அந்த மஞ்சள் தண்ணியை மட்டுமே நீங்கள் வந்து டெய்லி குடிக்கலாம். மஞ்சள் ஒரு அருமையான கிருமி நாசினி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நம்மளோட ஹார்மோன்ஸை நல்லாவே ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு மஞ்சளுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. தைராய்டினால் பாதிக்கப்பட்டவங்க என்றைக்குமே வீட்டில் ஃப்ரூட்ஸ் எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஸ்வீட் சாப்பிடணும் தோணும் போதெல்லாம் ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்ருங்க. இந்த 5 tips ஒரு 3 months அது ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும்.